இனிய காலை வணக்கம் இந்த அற்புதமான நேரத்திலே எங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு அண்மை காலமாக எங்களுடைய பிரதேசத்துல யாழ்ப்பாணத்துல வடமாகாணத்துல ஸோ இலங்கையிலும் மிக கூடுதலாக இந்த உணவகங்களில் பல்வேறு விதமான பிரச்சினைகள் ஒரு எங்களுடைய யாழ் மாவட்டத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஒரு கம்பி ஒன்று அந்த பட்டிசுக்குள்ளே இருந்தது அதே போல் வடகிழில் ஒரு போத்தில் துண்டு இருந்திருக்கின்றது அதே போல் உரிய இறைச்சி வகை என்று சொல்லி வேறொரு இறைச்சியை கொடுக்கின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது அப்ப இவ்வாறு உணவு கடைகளிலே சுத்தம் இல்லை பொறுப்புணர்வுடன் அந்த சமையல் ஆக்களும் அந்த வியாபாரிகளும் உணவு கடைகளை நடத்துபவர்களும் நடக்காமல் இருக்கிறார்கள் இதனால் பொதுமக்கள் அப்பாவி பொதுமக்கள் ஏழை மக்கள் அன்றாடம் வேலை செய்பவர்கள் கஷ்டப்படுபவர்கள் வீடு சமைக்க முடியாத பொருளாதார நிலை அப்ப இவர்களை நம்பித்தான் இந்த மக்கள் கடைகளிலே இந்த உணவுகளை வாங்குகிறார்கள் ஆக இந்த உணவு மிகச் பாதுகாப்பாக வீட்டில் சமைப்பது போல் செய்ய வேண்டும் ஆக இவ்வாறு செய்யாமல் விடுவதற்கு காரணம் என்ன தனிய பிசினஸ் மட்டும் சுய ஒழுக்கம் வேணும் ஒழுங்கு வேணும் முறைமை வேண்டும் ஆக தங்களை மேற்பார்வையாளர்கள் யாரும் இல்லை என்ற நிலைதான் இது அப்ப மிகச்சரியாக மேற்பார்வை செய்ய வேணும் அப்ப இதை யார் செய்வது மேற்பார்வை மிகச்சரியாக மேற்பார்வை செய்தால் இவ்வாறு நடக்குமா அப்ப சுகாதார உத்தியோகத்தர் சுகாதார பகுதியினர் மிக முக்கியமாக இதுல செயலாற்ற வேண்டி இருக்கின்றது மிக அவதானமாக சரியாக அவர்களுக்கு சேலமர்களை வைத்து விழிப்புணர்வூட்டி அவர்களை ஒழுங்குபடுத்த வேண்டி இருக்கின்றது ஆக இப்பதான் வடக கிழக்கு இலங்கையில ஒரு வெளிநாட்டு பிரயாணிகள் அப்ப இந்த நேரத்துல மிக தரமான பொருட்களோ நாங்கள் கொடுக்க வேண்டும் ஆக இது ஒரு பாரதூரமான ஒரு நிலை ஆக இந்த நிலை மாற்றமடையாவிட்டால் மக்கள் அல்லது நாங்கள் அல்லது சமூக செயற்பாட்டாளர்கள் நாங்கள் இனி இந்த கடைகள்ல சாப்பிடாத பிரிச்சாரத்தை தான் செய்ய வேண்டும் அப்ப இது ஆபத்தானது மேலும் இந்த உணவு பண்டங்கள் கடைகள் வைத்திருக்கின்ற அனைவரும் சேர்ந்து சங்கம் வைத்திருக்கிறார்கள் அவர்கள் அந்த சங்கத்தில மிக உறுதியான கட்டுப்பாடான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் உங்களுக்கு வியாபாரம் அதே நேரத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு மிக மிக முக்கியமானது இது ஒரு நாகரிகமான சமுதாயத்தில ஒரு உளவியல் ரீதியாக ஆக்கப்பூர்வமான அபிவிருத்தி கொண்ட ஒரு சமுதாய ஒரு நாட்டில் அல்லது ஒரு பிரதேசத்துல இவ்வாறு நடக்காது ஆகவே இது ஒரு பாரதூரமான ஒரு குற்றச்செயல் மனிதர்களுடைய பொதுமக்களுடைய உணவுகள்ல இப்படி அக்கறையீனமாக பல பொருட்கள் இல்லை நான் எல்லாம் சொல்லவில்லை பல பொருட்கள் உணவு தயாரிக்கிற இடத்துல இருந்து விழுந்திருக்கின்றது பள்ளி பள்ளி கூட விழுந்திருக்குது அது ஒரு கட்டத்துல நஞ்சாகிவிடும் உணவு நஞ்சாகிவிடும் ஆகவே இது தொடர்பான ஒரு பெற்றும் விழிப்புணர்வை மக்களும் அப்ப நீங்கள் மக்களுக்கும் இந்த விழிப்புணர்வு தேவையாக இருக்கிறது நீங்கள் எந்த கடையை சூஸ் பண்றீங்க அதுல என்னென்ன பொருள் இருக்குது அதை சரியாக பார்த்து வாங்கி உண்ணுதல் சின்ன பிள்ளையை சாப்பிடும் பாடசாலமானவர்கள் காலம் அவசரத்தில் கொண்டு போய் சாப்பிடுவார்கள் வேலைக்கு செய்வ சிலவர் சாப்பிடுவார்கள் ஆகவே இதில ஒரு அதிக கூடிய கவனத்தை நாங்கள் எல்லோரும் ஏன் ஊடகங்களும் எடுக்க வேண்டும் ஒரு சரியான ஒரு நிலையான ஒரு உணவு பாதுகாப்பு உணவை பரிமாறுதல் உணவை சேமித்தல் இதுல ஒரு கொள்கை இலங்கையில இருக்குது அப்ப அதை சரியாக மேற்பார்வை செய்பவர்கள் அப்ப நாங்க மீண்டும் வலியுறுத்துறோம் சுகாதாரத்துறையினர் அதே நேரத்தில் பிரதேச சபையினர் இணைந்து இந்த ஒரு மாற்றத்தை மிக விரைவாக ஏற்படுத்துவோம் நன்றி வணக்கம்